Hi everyone, today we are going to discuss game theory using graphical method M into 2 game. Already in our previous video we have discussed about game theory using graphical method 2 by N game, and today we are going to discuss about M into 2 game. Okay, so already vandu eppadi vandu game theory graphical method moolama problem solve pannom abindrada 2 into N game moolama discuss pannom, and iniki vandu namba ipo M into 2 game la eppadi solve pannom abindrada discuss pannom. So idhukku procedures irukku, and the procedures neenga vandu therinjikittinga 2 into N game ku M into 2 game ku enna difference and enna procedures அடாப்ட் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எம் இன்ட்டு டூ கேமாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ன்றது நம்பர் ஆஃப் ரோஸை மென்ஷன் பண்ணுது, டூன்றது வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸை டினோட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எம் நம்பர் ஆஃப் ரோஸ்னால் ரோஸ் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எம் இன்ட்டு டூ கேம், நம்பர் ஆஃப் ரோஸ் வில் பி மோர். ஓகேங்களா, 3 ரோஸாக இருக்கலாம், இல்லை 4 இல்லை 5 ரோஸ், அந்த மாதிரி கூட நம்ம ப்ராப்ளமில் இருக்கலாம். அண்ட் காலம்ஸ் பார்த்திங்கன்னா 2 காலம் தான் இருக்கும், அதுதான் வந்து எம் இன்ட்டு 2 கேம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நம்ம யூஸ்வலாக 2 இன்ட்டு என் கேமுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அதே தான். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வேல்யூ, அதாவது சேடில் பாயிண்ட் அக்கர் ஆகுதா இல்லையா அப்படின்றத டிஃபால்ட்டாக எல்லா ப்ராப்ளம்லையும் கேல்குலேட் பண்ணுவோம், சேடில் பாயிண்ட் அக்கர் ஆகுதா இல்லையா. நெக்ஸ்ட் வந்து யுவர் சாய்ஸாக, இட்ஸ் நாட் எ கம்பல்ஷன். ஸோ டவுனன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரூல் அப்ளை பண்ணி பே ஆஃப் மேட்ரிக்ஸ் சைஸை வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெடியூஸா. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளமே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரூலை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமே. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ கம்பல்சரி ஒன். ஸோ இது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து யூ கேன் ஜம்ப் டு தி அதர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பிளேயர் பிக்கு ஒய்யும் 1-Y சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே எப்படி பிளேயர் ஏக்கு எக்ஸும் 1-X 2 இன்ட்டு என் கேமில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதே மாதிரி இங்கே ஒய்யும் 1-Y சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பியோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷனும் அவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயினையும் வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதுவும் அங்கே வந்து ஏவோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷனும் ஏவோட எக்ஸ்பெக்டட் கெயினையும் கேல்குலேட் பண்ண மாதிரி அதே மாதிரி டேபிள் மூலமாக வந்து நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஏவோட ஆல்டர்னேட்டிவ் பியோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷன், பி இஸ் எக்ஸ்பெக்டட் கெயின், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 என்ன வருது அப்படின்றத கேல்குலேட் பண்ணி வைக்க போகிறேன். அங்கே பண்ண அதே ப்ரொசீஜர் மாதிரி தான் இங்கேயும் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்க போகிறேன். எக்ஸ்பெக்டட் கெயின் அண்ட் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளேயர் பி கேல்குலேட் பண்ண போகிறேன், அங்கே பிளேயர் ஏக்கு பண்ணேன். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கிராஃப் அங்கே வரைஞ்சா மாதிரி இங்கேயும் வந்து கிராஃப் வரைய போகிறேன். Y is equal to 0, Y is equal to 1. இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் கீழே எல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ். இந்த ப்ராப்ளமில் எதுவுமே இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரல. ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் இந்த மாதிரி எங்கே ஏதாவது வந்தது அப்படின்னா, நம்ம வந்து இங்கேயும் வந்து ப்ளாட் பண்ணுற மாதிரி இருக்கும், நெகட்டிவ் சிம்பிள்ஸ்லேயும் நம்ம வந்து ப்ளாட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எதுவும் வரலை அப்படின்றதுனால நான் டாப்பில் மட்டும் எழுதிக்கிட்டேன், பாசிட்டிவ்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன். கீழே வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் -1, -2 இந்த மாதிரி எழுதிக்கிட்டு, சம்டைம்ஸ் வந்து இங்கே வேல்யூஸ் ஏதாவது மைனஸில் வந்ததுன்னா இங்கே நம்ம வந்து இங்கேயும் எழுதுகிற மாதிரி இருக்கும், இங்கேயும் ப்ளாட் பண்ணி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து இதுதான் ப்ளாட் பண்ணுற ப்ரொசீஜராக நான் எழுதியிருப்பேன், ப்ளாட் தி பாயிண்ட்ஸ் வந்து கிராஃப். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்தி அப்பர் பவுண்ட்ரியில் பார்க்க போகிறோம். 2 இன்ட்டு என் கேமில் நம்ம என்ன பண்ணோன்னா, லோயர் பவுண்ட்ரியில் லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தோம், அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்பர் பவுண்ட்ரியில் லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ இதுதான் நம்மளோட அப்பர் பவுண்ட்ரி, இது லோயர் பவுண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எது அப்படின்றத பார்த்து அதுதான் நம்மளோட வந்து பாயிண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, எந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இல்லை எந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி க்ராஸ் ஆகுது அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை 2x2 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட்மேன்ஸு ப்ராபபிலிட்டிஸு கண்டுபிடிக்க போகிறோம், அண்ட் தென் வேல்யூ ஆஃப் தி கேமை கேல்குலேட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர் ஃபார் எம் இன்ட்டு 2 கேம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் மூலமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எம் இன்ட்டு 2 கேமே எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. சால்வ் த ஃபாலோயிங் கேம் யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ பார்த்தீங்கன்னா பிளேயர் ஏ A1, A2, A3 அண்ட் ஃபார் பிளேயர் பி B1, B2 ரெண்டு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனை? 2 காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை? 3. ஸோ அதனால் இதை வச்சே நம்ம வந்து எம் இன்ட்டு 2 கேம்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்யூஷனில், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஸோ பெட்டர் ரைட் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அந்த மாதிரி ப்ராப்பராக எழுதிட்டு போயிடுங்க.
ஸோ பிளேயர் ஏ பிளேயர் பி குவஸ்டினை எடுத்து எழுதிக்கிட்டேன். நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம், மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மினிமேக்ஸ் வேல்யூவா இல்லையா, சேடில் பாயிண்ட் அக்கர் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இரு ரோவில் மினிமம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மேக்ஸிமம் வேல்யூனா முதல்ல நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து மினிமமாக கண்டுபிடிச்சி முடிச்சிடணும், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்ஸிமம்க்கு போகணும். மினிமேக்ஸ் வேல்யூனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மினிமம்க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஸோ ரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். டூவும் செவனும் மினிமம் வந்து டூ, த்ரீக்கும் ஃபைவ்க்கும் மினிமம் த்ரீ, லெவன்க்கும் டூக்கும் மினிமம் டூ. ஸோ இதுதான் ரோ மினிமம். அடுத்து வந்து காலமில் மேக்ஸிமம், காலமில் டூ த்ரீ லெவனில் மேக்ஸிமம் லெவனு பெருசு, செவன் ஃபைவ் டூவில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் செவனு, இதுதான் நம்மளோட காலம் மேக்ஸிமம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமின் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மினிமம் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இது மூணுத்தில் இது ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தான் ஹையஸ்ட்டு. ஸோ இதுதான் பெரிய நம்பர். ஸோ இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ த்ரீ. அடுத்தது மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ மினிமம் கண்டுபிடிக்கணும்னா லெவன்க்கும் செவன்க்கும் எது மினிமம்னா செவன் தான் மினிமம், சின்ன நம்பர். ஸோ இதுதான் நம்மளோட மினிமேக்ஸ் வேல்யூ செவன் தான். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், த்ரீ வந்து மேக்ஸிமம் வேல்யூவு அண்ட் செவன் வந்து மினிமேக்ஸ் வேல்யூ. இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலாக இருந்தால் சேடில் பாயிண்ட் அக்கர் ஆகுது, இட்ஸ் அ பியூர் ஸ்ட்ராட்டஜி சம்மன் அர்த்தம். வேறு சேடில் பாயிண்ட் அக்கர் ஆகல, அதாவது ரெண்டும் ஈக்குவலாக ஆகலைன்னா சேடில் பாயிண்ட் அக்கர் ஆகலன்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் நோ சேடில் பாயிண்ட் ஃபார் திஸ் கேம். ஸோ டிஃபால்ட்டாக இதை வந்து எப்பயுமே நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியே ஆகணும் முதல் ஸ்டெப்பாக. அடுத்து நெக்ஸ்ட் வந்து யூ கேன் யூஸ் டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரூல் ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே மூவ் ஆன் டு தி சம். ஓகேங்களா, இட் இஸ் நாட் எ கம்பல்சரி ஒன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரூல் வந்து ஃபாலோ பண்ணாமே நான் அப்படியே அந்த கேமை வந்து அப்படியே வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஃபார் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒய்யும் ஒன் மைனஸ் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுதான் நம்மளோட ப்ரொசீஜரில் அடுத்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒய்யும் ஒன் மைனஸ் ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பியோட எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷனும் அவங்களோட எக்ஸ்பெக்டட் கேமையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஒரு டேபிள் மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஹெட்டிங் எழுதுங்க, எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் கெயின் ஆஃப் பிளேயர் ஏ பிளேயர் பி. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஏவோட ஆல்டர்னேட்டிவ் பி இஸ் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷனு, பி இஸ் எக்ஸ்பெக்டட் கெயின், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு எழுதிக்கிறேன். ஸோ அங்கே என்ன எழுதுவேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு எழுதுவேன். இங்கே ஒய்ன்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம். அங்கே எக்ஸு ஒன் மைனஸ் எக்ஸ் பண்ணேன், இங்கே ஒய் ஒன் மைனஸ் ஒய்ன்னு பண்ணுறேன். ஸோ ஏவோட ஆல்டர்னேட்டிவ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ, அந்த ஏ ஒன்று ஏ டூவு ஏ த்ரீயை தான் எழுதியிருப்பேன். அடுத்தது இப்போ நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா டூவோட ஒய்யை மல்டிப்ளை பண்ணுவேன், செவனோட ஒன் மைனஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ண, அதாவது டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ வந்து ஸோ அதுக்கான சொல்யூஷன் எப்படி வந்து பண்ணுறது, டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய். ஸோ டூ இன்ட்டு ஒய் டூ ஒய் ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒன் செவன், செவன் இன்ட்டு மைனஸ் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும், செவன் இன்ட்டு ஒய் செவன் ஒய். டூ ஒய் மைனஸ் செவன் ஒய் பண்ணும்போது எனக்கு மைனஸ் ஃபைவ் ஒய் வரும், ப்ளஸ் செவனுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து த்ரீ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகும், த்ரீ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய். ஓகேங்களா, ஸோ த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும், ஃபைவ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபைவ் ஒய். த்ரீ ஒய் மைனஸ் ஃபைவ் ஒய் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ஒய் வரும். ஓகேங்களா, பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஃபைவும் ப்ளஸ் த்ரீயும் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் டூ தான் வரும். ஸோ மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ஃபைவ், ஸோ எப்படி எழுதிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ த்ரீக்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள், ஜஸ்ட் வந்து அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஒரு ஒன்றும் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். லெவன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒய் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன், லெவன் இன்ட்டு ஒய் லெவன் ஒய் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் டூ, ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒய் பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும், டூ இன்ட்டு ஒய் மைனஸ் டூ ஒய். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லெவன் மைனஸ் டூ பண்ணிங்கன்னா நைன் ஒய் வரும், நைன் ஒய் ப்ளஸ் டூ எழுதிக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து பி இஸ் எக்ஸ்பெக்டட் பே ஆஃப் ஃபங்க்ஷனை ஃபில் பண்ணணும். அடுத்தது பி இஸ் எக்ஸ்பெக்டட் கெயின் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம்.
y equal to 0. இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணா minus 5 into 0 plus 7 ஆகும். ஸோ 7 வரும் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 7 பண்ணும்போது மைனஸ் 5 ப்ளஸ் 7 பண்ணால் 2 வரும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், 0-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 5 பண்ணும்போது 5-னு வரும். அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 பண்ணால், மைனஸ் 2 ப்ளஸ் 5 பண்ணால் நம்மளுக்கு 3 வரும். அடுத்தது 0-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் y இடத்துல. 9 இன்ட்டு 0 ப்ளஸ் 2, ஸோ 2 வரும். அடுத்தது இந்த இடத்துல 1-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 9 இன்ட்டு 1 ப்ளஸ் 2, 9 இன்ட்டு 1 9, 9 ப்ளஸ் 2 11-னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு கிராஃப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இது என்னென்னா y இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 1. அதை தான் வந்து இங்கே y இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 1-னு எழுதியிருப்பேன். அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ்லாம் இங்கே எழுதிக்கோங்க, நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து எழுதலை. ஸோ இந்த சைடும் அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் நடுப்புற பார்த்திங்கன்னா இந்த 0-லேருந்து 1-க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8 அண்ட் 0.9-ன்றதை எழுதிக்கிறேன். ஸோ அதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா y இஸ் ஈக்குவல் டு 0-க்கு என்னதுன்னா 7. ஸோ அதனால் 7-னு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன், ப்ளாட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு 1-க்கு 2. ஸோ அதனால் இங்கே 2 மார்க் பண்ணிக்கிறேன். 2 ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த 7-ம் 2-ம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 0-க்கு வந்து 5. ஸோ அதனால் y இஸ் ஈக்குவல் டு 0-க்கு 5-ல ப்ளாட் பண்ணுறேன். அண்ட் தென் y இஸ் ஈக்குவல் டு 1-க்கு 3. ஸோ அதனால் வந்து 3-ல ப்ளாட் பண்ணுறேன். ஸோ இந்த 5-ஐயும் இந்த 3-ஐயும் நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி a2-னு எழுதுகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து y இஸ் ஈக்குவல் டு 0-க்கு 2. y இஸ் ஈக்குவல் டு 0-க்கு 2. அண்ட் தென் y இஸ் ஈக்குவல் டு 1-க்கு வந்து 11. ஸோ இந்த 2-ஐயும் இந்த 11-ஐயும் அப்படியே நான் ஜாயின் பண்ணுறேன் a3-னு எழுதுகிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து a1, a2, a3 எதுக்காக இதெல்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா எந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கிராஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம 2x2 மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டே கிளியராக வந்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்தி அப்பர் பவுண்ட்ரி பார்க்கணும். அதுதான் வந்து m x 2 கேமோட ப்ரொசீஜர் ஸ்டெப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும் லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இந்தி அப்பர் பவுண்ட்ரி தான் m x 2 கேமோட வந்து ப்ரொசீஜர். ஸோ அதனால் வந்து அப்பர் பவுண்ட்ரி எதுனா இதுதான் நம்மளோட அப்பர் பவுண்ட்ரி. இதில் இருக்கிறதுலே லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எதுனா இதுதான் லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. அதனால் இதை டாட்டட் லைன்ஸாக நான் எழுதிக்கிறேன். சம்டைம்ஸ் இதை வந்து ஷேட் பண்ணி காமிப்பாங்க சில புக்ஸில், நான் இங்கே டாட்டட் லைன்ஸில் எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளோட லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இன் தி அப்பர் பவுண்ட்ரி. லோயர் பவுண்ட்ரினா இது, அப்பர் பவுண்ட்ரினா இதுதான் அப்பர் பவுண்ட்ரி. இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு இது. சம்டைம்ஸ் வந்து 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ், 2-3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட வந்து ஒரே இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆப்போசிட்லி எது வந்து இருக்கோ அந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து இதில் ஒரே ஒரு இது தான் வருது இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. அண்ட் ஒரே பார்த்திங்கன்னா a1-ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அண்ட் தென் a3-ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல்டர்னேட்டிவும் மட்டும்தான் க்ராஸ் ஆகுது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 2-3 வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட வந்து ஒரே இடத்துல இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக வரும். ஓகேங்களா. நம்ம வந்து ஒன்று அதாவது a1 a3-ஐ தாண்டி வேறு ஏதாவது இன்னும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட வர்றதுக்கு ஒரே இன்டர்செக்ஷன் பாயிண்டில் க்ராஸ் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட்லி எது ரெண்டு இருக்கோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து 2x2 மேட்ரிக்ஸாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து மினிமேக்ஸ் பாயிண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். அப்பர் பவுண்ட்ரியில் லோயஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு இது தான். ஸோ இதை டாட்டர் லைன்ஸாக மார்க் பண்ணிட்டு இது மினிமேக்ஸ் பாயிண்ட்டாக நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எந்த ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் க்ராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா a1-ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும் a3-ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும். ஓகேங்களா. ஸோ வந்து a1-ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும் அண்ட் தென் வந்து a1-ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும் a3-ன்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும் தான் இதை க்ராஸ் பண்ணுது இந்த பாயிண்ட்டை. ஸோ அந்த a1 a3-க்கும் என்ன வருதோ அதை தான் பே ஆஃப் மேட்ரிக்ஸு, அதை தான் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். பிளேயர் ஏ, பிளேயர் பி. ஸோ எந்த ரெண்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று a1 இன்னொன்று a3.
இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா குவெஸ்டினை ரெஃபர் பண்ணோம். A1க்கும் A3க்கும் என்ன பே ஆஃப் அப்படின்றத பாருங்கள். A1க்கு என்னது 2 7, A3க்கு என்னது 11 2, ஓகேங்களா? 2 7 11 2 இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. A2வை ஸ்கிப் பண்ணிட்டு A1 A3 மட்டும் எழுத போகிறோம். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். பிளேயர் ஏக்கு A1 A3, பிளேயர் பிக்கு B1 B2 அது. ஸோ 2 7 11 2. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட்மென்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுவோம், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுவோம், ஓகேங்களா? ஸோ பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டில் எது பெரிய நம்பர்னா 7 தான் பெரிய நம்பர். ஸோ 7 மைனஸ் 2 பண்ண போகிறோம், அதான் 5 இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ பெரிய நம்பர் எதுனா 11 தான் பெரிய நம்பர். ஸோ 11 மைனஸ் 2 ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் தான் வச்சுக்கணும், அடுத்தது சின்ன நம்பரால் சப்ராக்ட் பண்ணணும். 11 மைனஸ் 2 9 இங்கே எழுதணும், ஓகேங்களா? அடுத்து இதுக்கு ஆட்மென்ட்ஸ் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதுங்க. ஸோ இதில் ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர், 11 தான் பெரிய நம்பர். ஸோ 11 மைனஸ் 2 தான் பண்ணணும் நம்ம, 9 இங்கே எழுதுங்க. அடுத்தது இது ரெண்டுத்தில் பெரிய நம்பர் 7 தான். ஸோ 7 மைனஸ் 2 பண்ணும்போது 5 ஆகும். ஸோ இப்படி தான் ஆட்மென்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்து ப்ராபபிலிட்டிஸ் எழுதணும். ஸோ ப்ராபபிலிட்டிஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்னா 9 எழுதிக்கோங்க, டிவைடட் பை 9 + 5 எவ்வளோ 14. ஸோ 9 டிவைடட் பை 14. அடுத்ததுக்கு எழுதும்போது 5 எழுதிக்கோங்க, டிவைடட் பை 9 + 5 டிவைடட் பை 14. அடுத்து இதுக்கு இது வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பிளேயர் ஏ இது, ஓகேங்களா? இப்போ வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பிளேயர் பி எழுதுங்க. ஸோ எழுதும்போது 5 5 டிவைடட் பை 5 ப்ளஸ் 9 14 5 டிவைடட் பை 14. அடுத்தது 9 9 5 ப்ளஸ் 9. ஸோ 5 ப்ளஸ் 9 9 டிவைடட் பை 14, 5 பை 14 9 பை 14. அடுத்தது ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பிளேயர் ஏக்கு ஃபார் பிளேயர் பிக்கு எப்படி எழுதணுன்றதை குவஸ்டினை பார்த்து எழுதுங்க. ஸோ இப்போ பிளேயர் ஏக்கு வந்து 9 பை 14 5 பை 14, ஆனால் இந்த A1க்கு தான் 9 பை 14, A3க்கு தான் 5 பை 14. ஸோ A2ன்றது ஒன்று இருக்குது நடுப்புற. ஸோ குவெஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும் A1க்கு தான் இருக்குது ப்ராபபிலிட்டிஸ், A3க்கு தான் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, A2க்கு கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 9 பை 14 எழுதிப்போம். A1 and A3 A2 கிடையாது 0, A3க்கு 5 பை 14 அதை எழுதிப்போம். அடுத்தது ஃபார் பிளேயர் பிக்கு எழுதும்போது பிளேயர் பிக்கு உங்களுக்கு 2 தான் இருக்குது, ஓகேங்களா? பிளேயர் பிக்கு, ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து இது B1, இன்னொன்று B2, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து அதை எழுதிக்கலாம். ஸோ 5 பை 14 B1க்கு, 9 பை 14 B2க்கு ஃபார் பிளேயர் பிக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் பிளேயர் ஏ அண்ட் பிளேயர் பி கண்டுபிடிக்கணும். அடுத்தது வேல்யூ ஆஃப் தி கேமை கேல்குலேட் பண்ணும். ஸோ வேல்யூ ஆஃப் தி கேமை எப்படி கேல்குலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 9 + 11 × 5 / 9 + 5. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 2 × 9 2 × 9 + 11 × 5 / 9 + 5 2 × 9 18 11 × 5 55 9 + 5 வந்து 14. 18 + 55 பண்ணிங்கன்னா 73 14. ஸோ தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் தி கேம் 73 14. ஸோ எந்த கேம் தியரியும் நம்மளை சால்வ் பண்ண சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராபபிலிட்டிஸ் இதே மாதிரி வந்து ஃபார் பிளேயர் ஏ பிளேயர் பி எழுதணும், அண்ட் தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் தி கேம் எவ்வளோன்றதோ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் தியரி யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட் M × 2 கேம் கொடுத்தாங்கன்னா எப்படி நம்மளோட ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணோம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அடாப்ட் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் சம் மூலமாக எப்படி வந்து அதை சால்வ் பண்ணோம், கிராஃப் எப்படி ப்ளாட் பண்ணோம், அண்ட் தென் எப்படி வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் ஆட்மென்ட்ஸ் எப்படி 2 பை 2 மேட்ரிக்ஸை வச்சு ஆட்மென்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ப்ராபபிலிட்டிஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அண்ட் வேல்யூ ஆஃப் தி கேம் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றதும் டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப் இந்த செஷன் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.